இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யோர் சைல்டு ஆர் நாட் யோர் சைல்டு. அதாவது இது எழுதினவங்க யாருன்னா கலீல் கிப்ரான் என்றவங்க எழுதியிருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், போய்ட், விஷுவல் ஆர்டிஸ்ட் அண்ட் இவங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிலாசஃபரும் கூட. இவங்களுக்குன்னு ஒர்க்ஸ், இவங்களோட ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா ப்ரோக்கன் விங்ஸ் அண்ட் தி மேட் மேன் என்ற ஒர்க்ஸ். இதில் போய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட் சேஸ் தட் யோர் சில்ட்ரன் ஆர் நாட் யோர் சில்ட்ரன். அதாவது வந்து உங்களோட பசங்க வந்து உங்கள் பசங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைஃப் லாங்லினஸ் ஆஃப் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், அதாவது வந்து உங்கள் மகன் இல்லை மகளோட வாழ்க்கையோட ஏக்கத்தை தான் சொல்கிறாங்க. கம் ஃப்ரம் யூ, அதாவது வந்து பேரண்ட்ஸ் ஆகிய உங்கள் மூலியமாக உங்கள் பசங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம். தே கேன் கம் ஃப்ரம் யூ, தே ஆர் வித் யூ, உங்கள் கூடயே கூட அந்த பசங்க வந்து உங்கள் கூடயே இருக்கலாம். ஆனால் தே நாட் பிலாங்ஸ் டு யூ, அதாவது வந்து உங்களை சேர்ந்தவங்க அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் பசங்ககிட்ட எவ்வளோ அஃபெக்ஷன் காட்டலாம், லவ் காமிக்கலாம், அன்பு காமிக்கலாம், பாசம் காமிக்கலாம், எவ்ரி திங் வாஸ் ஓகே. யுவர் தாட்ஸ் ஷுட் நாட் புட் இன் டு யுவர் சில்ட்ரன்ஸ் மைண்ட். அதாவது வந்து உங்களோட தாட்ஸை வந்து பசங்களோட மைண்ட்குள்ளே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்றப்ப, உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ டீச்சர் ஆகணுமோ இல்லை ப்ரொஃபஸரோ அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ உங்களால் டாக்டர் ஆக முடியலன்றதுக்காக நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பசங்களோட மைண்டில் என்றைக்குமே போடக்கூடாது. எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் ட்ரீம் இருக்கும். அவங்கவுங்க வந்து அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் பாதுகாப்புக்காக ஹவுஸ் வேணால் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவங்களோட பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் டுமாரோஸ் ஹவுஸ், அதாவது வந்து சில்ட்ரன்ஸோட டுமாரோஸ் ஹவுஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா இதில் ஃப்யூச்சரை தான் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரை தான் இதில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சோல் இன் ஃப்யூச்சர், அதாவது வந்து பசங்களோட தாட் எங்கே இருக்குன்னா அவங்களோட சோல் மனசு எல்லாமே வந்து அவங்களோட ஃப்யூச்சரை நோக்கி தான் இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஃப்யூச்சரை வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியாது, அந்த கனவை வந்து நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. லைஃப் என்றைக்குமே வந்து லைஃப் வந்து பின்னோக்கியே போகாது, லைஃப் டசன்ட் மூவ் பேக், அது வந்து என்றைக்குமே பின்னோக்கி போகாது. ஆஸ் தி சே லைஃப் வந்து என்றைக்குமே வந்து நேத்தோடு நின்றுடாது, ஓகேவா. எப்பயுமே வந்து லைஃப்னா இட் ஹேஸ் அ ஃப்யூச்சர் அந்த தான், ஓகேவா. லைஃப்னா எப்பயுமே ஃப்யூச்சர் இருக்குதுன்றது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா போய்ட் லாஸ்ட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா யூ கேன் பி லைக் யுவர் சைல்டு. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட சைல்டு மாதிரி நீங்கள் இருக்கலாம், ஆனால் பட் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் யுவர் சைல்டு ஷுட் பி லைக் யூ. நீங்கள் வந்து உங்கள் பசங்க மாதிரி நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி உங்கள் பசங்க வந்து இருக்கணும்னு என்றைக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் வந்து இவங்களை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பேரண்ட்டை வந்து போ கூடையும், சைல்டு வந்து ஆரோ கூடையும், ஆர்ச்சர் வந்து காட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது வந்து பேரண்ட் போனால் வந்து வில் அம்பில் வந்து அந்த வளைஞ்சு நலிஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த போ மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் டூலாக வந்து பேரண்ட் வந்து சைல்டுக்கு இருக்கணும். வெறும் வளைஞ்சு நெளிஞ்சு ஹெல்ப்பிங் டூலாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த சைல்டோட ட்ரீமை நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து யாரோட பொறுப்புனா சைல்டு அண்ட் காட், இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான்